Welcome to Delight Cinemas ஹாரி பாட்டர் சீரிஸ்ல இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரிலீஸ் ஆன ஹாரி பாட்டர் அந்த காப்லெட் ஆஃப் ஃபயர் படத்தில் இருக்கிற ஹிட்டன் டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஹாரி பாட்டர் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் மூணு படங்களுக்கு நம்ம ஹிட்டன் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோடைய லிங்க் இருக்குது போய் பாருங்கள் இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் வார்னர் ப்ரோஸோடைய லோகோ அப்பியர் ஆகும்போது அந்த லோகோவை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நாகினி ஸ்னேக் வந்து ஸ்லைட் ஆகிறதா காமிச்சிருப்பாங்க ஹாரியும் ஹெர்மனியும் வீஸ்லி ஹெட்லி ஃபேமிலி கூட குவிடிச் வேர்ல்டு கப்புக்கு போவாங்க அந்த இடத்துல எல்லா நாட்டோடைய ஃப்ளாகுமே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒரு ஷாட்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம இந்தியன் ஃப்ளாகை வச்சிருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க டாபியும் விங்கியும் இந்த படத்தில் அப்பியர் இருப்பாங்க அந்த குவிடிச் வேர்ல்டு கப் சீன்ஸ்லேயே ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா டாபியும் விங்கியும் லாமஸில் போகிற மாதிரி காட்டுவாங்க பட் அந்த ஷாட் வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் போயிடும் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அவங்களுடைய பெயர்களை காப்லெட் ஆஃப் ஃபயரில் போடுற அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹெர்மாயினி வந்து அவங்க கையில் ஒரு புக் வச்சுருப்பாங்க அந்த புக்கில் ட்ரை விசார்ட் அப்படின்னு எழுதிருக்கோம் ஸோ ஒருவேளை ட்ரை விசார்ட் டோர்னமெண்ட்டை பற்றின புக்காக அது இருக்கலாம் அந்த புக்கை அவங்க அந்த சீனில் படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க டம்புள் டோரோடைய ஆஃபீஸில் டம்புள் டோரும் ஹாரி பாட்டரும் பேசுகிற அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற கிளாஸ் கேபினெட்டில் டெத்லி ஹாலோவுடைய சிம்பிள் இருக்கிறத காமிச்சிருப்பாங்க டெத்லி ஹேலோவுடைய இன்னொரு ரெஃபரன்ஸை இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல டபுள் டோர் வந்து எல்டர் வாண்ட யூஸ் பண்ற மாதிரி காட்டுவாங்க சோ எல்டர் வாண்ட் வந்து டெத்லி ஹாலோடைய ஒரு சிம்பல் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வால்டமாட் அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய டெத் ஈட்டர்ஸ் எல்லாரும் வருவாங்க சோ அந்த டெத் ஈட்டர்ஸ் உடைய நேம்ஸ் வால்டமாட் மென்ஷன் பண்ணுவாரு அதுல ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா மெக்னேயர் சோ இந்த மெக்னேயர் வந்து ஹாரி பாட்டர் அண்ட் தி பிரசனர் ஆஃப் அஸ்காபன் படத்துல வந்திருப்பாரு அந்த படத்துல ஹாக்ரிட் உடைய பக்பீக்க சாவடிக்க சொல்லிடுவாங்க சோ பக்பீக்க கொல்ல வர அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா மெக்னேயர் தான் இந்த படத்தில் பார்டி க்ரௌட் ஜூனியர் தான் பாலிஜூஸ் போர்ஷன் யூஸ் பண்ணி அலாஸ்டர் மூடியாக மாறுவார் ஸோ இதுக்கான ஒரு ஹிண்ட்டை முன்னாடியே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் மார்னிங் மார்ட்டல் ஹாரி பாட்டர் கிட்ட நான் பிளாக்டு ட்ரெயினில் பாலிஜூஸ் போர்ஷன் இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க இந்த படத்துல தான் வால்டமார்ட் அவாடா கெடாவராங்கிற அந்த கர்ஸ் ஸ்பெல்ல ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அவாடா கெடாவரா அப்படின்னா ஐ டெஸ்ட்ராய் ஐ ஸ்பீக் அப்படின்னு அர்த்தம் ஸோ பொதுவாக மெஜிஷியன்ஸ் வந்து கா டாப்ரா அப்படின்னு அப்படின்னா ஐ கிரியேட் ஐ ஸ்பீக் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் இந்த அவடா கெடாவரா ஸ்பெல் இருக்கும் காப்லெட் ஆஃப் ஃபயர்ல ஹாரி பாட்டருடைய நேம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அலாஸ்டர் மூடி வந்து கிராஃப்ட் கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவாரு இட் வாஸ் ஒன்ஸ் மை ஜாப் டு திங்க் ஆஸ் டா விசார்ட் டூ அப்படின்னு பார்ட்டி க்ரௌச் ஜூனியர் வந்து ஒரு டார்க் விசாட் தான் ஸோ இந்த டயலாக் மூலியமா அலாஸ்டர் மூடி தான் பார்ட்டி க்ரௌச் ஜூனியர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு சீனில் ஹேக்ரிட் வந்து ஹாரி பாட்டர் கிட்ட ரானோட பிரதர் சார்லி தான் ரொமானியாலே இருந்து இந்த டிராகனை இங்க கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணார்னு சொல்லுவாரு அதே மாதிரி ஹாரி பாட்டர் வந்து பிலாசபர் ஸ்டோன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹெர்மோயினி கிட்ட ரான் வந்து அவருடைய பிரதர் சார்லி ரொமானியால தான் டிராகன்ஸ் பற்றி படிக்கிறதா சொல்லிருப்பாரு காப்லட் ஆஃப் ஃபயர்ல ஹாரி பாட்டருடைய நேம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டிசைன் டிஸ்கஷன் ஒன்று நடக்கும் அந்த டிஸ்கஷனுடைய ஹெண்டில் ஹாரி பாட்டர் வந்து இந்த ட்ரை விசார் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த ஷார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் ஸ்டாச்சுவை தான் காட்டுவாங்க அந்த ட்ராகனுடைய வாயிலேருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும் ஸோ ட்ரை விசாட் டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே வந்து டிராகன்ஸ் தான் ஸோ அதை ஃபோர் ஷேடோ பண்ணுற விதமாக இந்த ஷாட்டில் ட்ராகன் ஸ்டாச்சுவை காமிச்சிருப்பாங்க ட்ரை விசாட் டோர்னமெண்ட்டோடைய செகண்ட் டாஸ்க்கான ப்ளாக் லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெர் பீப்பிள்ஸ் மெர்மேட்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இதுக்கான ஒரு ஃபோர் ஷேடோவை வந்து இந்த டாஸ்க் பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு சீனில் பண்ணியிருப்பாங்க அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அந்த பாத்ரூமில் இருக்கும்போது அவர் அந்த கோல்டன் எக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பாத்ரூமில் மெர்மைடோடைய பிக்சர் இருக்கிறதா காமிச்சிருப்பாங்க இந்த ஹாரி பாட்டர் அந்த காப்லெட் ஆஃப் ஃபயர் படத்தில் தான் ஹெர்மாயினி எந்த ஸ்பெல்லுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க படத்தோடைய எண்டில் ஹாரி பாட்டர் அந்த மேஸ்லேருந்து வெளியில் வரும்போது செட்ரிக்கோடைய பாடியையும் கொண்டு வர மாதிரி காட்டுவாங்க அந்த ஷாட்டில் ப்ரொஃபசர் ஸ்னேப்பை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா ஸ்னேப் வந்து அவருடைய பிளாக் க்ளோக்கை போட்டிருப்பார் ஆனால் அதுக்கப்புறம் அலாஸ்டர் மூடியும் ஹாரியும் இருக்கிற இடத்துக்கு டபுள் டோரும் ஸ்னேப்பும் வருவாங்க அப்போ நீங்கள் ஸ்னேப்பை நோட் பண்ணீங்கன்னா ஸ்னேப்போடைய அந்த பிளாக் க்ளோக் வந்து இருக்காது ஏன்னால் இதுக்கு முன்னாடி சீனில் ஸ்னேப் வந்து அவருடைய க்ளோக்கை யூஸ் பண்ணி தான் செட்ரிக் பாடியை கவர் பண்ணியிருப்பார் ஸோ செட்ரிகோடைய அப்பா செட்ரிக்கை பார்க்க வரும்போது செட்ரிக் மேலே இருக்கிற ஒரு துணியை நவுத்திட்டு தான் செட்ரிகோடைய ஃபேஸை பார்க்குற மாதிரி காட்டுவாங்க ஸோ செட்ரிக் மேலே இருந்த துணி வந்து ஸ்னேப்போடைய க்ளோக் தான் ஹாரி பாட்டர் ஃப்ரான்ச்சைஸில் படத்தோடைய ஓப்பனிங் வந்து வால்டமாட்டோடைய சீன்ஸ் வச்சு ஓப்பன் பண்ண படம் வந்து இந்த ஹாரி பாட்டர் அந்த தி காப்லெட் ஆஃப் ஃபயர் படம் தான் ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸான மூணு படத்தோடைய ஸ்டார்டிங்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டருடைய சீன்ஸ் வச்சு தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ட்ரைவிசாட் டோர்னமெண்டோடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே வந்து ட்ராகன்ஸ் தான் ஸோ இந்த படத்தோடைய என் கிரெடிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ டிராகன்ஸ் வேர் ஹார்ம்ட் இன் தி மேக்கிங் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னு சர்க்காஸ்டிக்காக போட்டிருப்பாங்க ப்ரொஃபசர் ஸ்னேப்போடைய டைலாக்ஸில் சில ஹிண்ட் இருக்கும் அதே மாதிரி இந்த படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஸ்னேப்போ ஹேரி பாட்ரும் பேசும்போது ப்ரொஃபசர் ஸ்னேப் வந்து இனிமேல் என்னுடைய திங்ஸ் நீ திருடுனேன் அப்படின்னா இந்த வெரிட்டா சிரம உன்னுடைய மார்னிங் பம்பின் ஜூஸில் ஊற்றிடுவேங்கிற மாதிரி சொல்வார் ஸோ இதில் இருக்கிற ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஆரம்பத்தில் அலாஸ்டர் மோடி ஹாக்வர்ட் ஸ்கூலுக்கு வந்த உடனே அவர் ஏதோ ஒன்று குடிக்கிற மாதிரி காட்டுவாங்க அது என்ன அப்படின்னு பசங்கள்லாம் பேசும்போது ஹாரி பாட்டர் வந்து கண்டிப்பாக அது பம்கின் ஜூஸ் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ இது எல்லாமே தான் ஹாரி பாட்டர் அந்த காப்லெட் ஆஃப் ஃபயர் படத்தில் இருக்கிற ஹிட் அண்ட் டீடைல்ஸ் ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்